வணக்கம். ஒரு சகோதரர் வந்து இமெயிலில் தனக்கு உடல் எடை வந்து மிகவும் குறைந்து விட்டதாகவும் இதனால் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதே மாதிரி இன்னொரு சகோதரரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். இயற்கை உணவு சாப்பிட்ற எல்லாருமே எதிர்கொள்ளும் சவால் தான் இது. நானும் இதை வந்து எதிர்கொண்டிருக்கேன். என்னுடைய எடை வந்து என்னோடய ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு வந்து நான் வந்து எனக்கு என்னுடைய அறியாமையினால் நிறைய முட்டைகள் சாப்பிட்டதுனால வந்து என்னோடய எடை 78 கிலோ வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து என்னுடைய எடை வந்து 42 கிலோ வரைக்கும் குறைஞ்சிது. இதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்மளோட சமைச்ச உணவு சாப்பிட்டு நம்ம உடலில் இருக்க செல்கள் எல்லாம் வந்து அழிந்து அதுக்கப்புறம் மீண்டும் ஆரோக்கியமான செல்கள் உருவாகிறது தான். இதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய அறிவு கேட்டின மாதிரி நான் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பவல் மூமெண்ட், அதாவது நம்மளுடைய மலம் வந்து சீராக இருக்கணும் வெளியேறது. இல்லை நம்மளுடைய குடலில் வந்து மழக்கழிவுகள் தேங்குச்சுன்னா நமக்கு சரியாக பசி எடுக்காது. அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான உணவை வந்து சரியாக உட்கொள்ள முடியாது. இப்போ வந்து மழை நல்லா வெளியேறிடுச்சுன்னா வந்து நம்ம கொஞ்ச நேரத்துலேயே மீண்டும் பசி எடுப்பதை காணலாம். அப்போ வந்து நம்ம குடல் வந்து சரியாக செயல்படணும். அப்படி சரியாக செயல்படாமல் மலம் வந்து நம்ம குடல் பகுதியிலேயே தேங்கி இருக்கும்போது நமக்கு சரியாக உணவு எடுக்க முடியாமல் தேவையான உணவு எடுக்க முடியாட்டியும் கூட நம்மளோட உடல் வந்து எடை வந்து குறையறக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று வந்து பிரம்மச்சரியம் கடைபிடித்தல். இது வந்து மிகவும் முக்கியமானது. என்னென்னா வந்து எல்லா விலங்குகளும் வந்து இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உறவு கொள்கின்றன. அப்போ வந்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறதையும் நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. அதாவது உடல் எடை குறைகிறதுக்கு வந்து இயற்கை உணவு ஒன்று மட்டுமே காரணமில்லை, இதெல்லாம் காரணமாக இருக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மலம் சீராக வெளியேறக்கும் இந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதுக்கும் நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி நானும் சிந்திப்பதுண்டு. இப்போ என்னென்னா நம்ம வந்து விலங்குகள்லாம் வந்து எதுவுமே வந்து ஒல்லியாலேயே இயற்கை உணவுகள் சாப்பிடுது, ஆனால் ஒல்லியால். அப்போ மனிதர்கள் மட்டும் ஏன் வந்து மிகவும் குறைவாக எடை ஆகுது அப்படின்னா வந்து நானும் சிந்திச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாமாங்கிறவங்க வந்து இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்துங்கிற புத்தகத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை உணவு சாப்பிடும்போது அவங்களோட உடல் எடை வந்து ரொம்ப குறைந்து அதுக்கப்புறம் வந்து உறவினர்களின் வற்புறுத்தலால் வந்து அவங்க திருப்பியும் மற்ற உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அதனால் உடல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பும் வந்து அவங்க இயற்கை உணவுனால தான் அது சரிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு என்னென்னா, இயற்கை உணவு தான் சரியான உணவுங்கிறது மீண்டும் நிரூபணமாகுது. அதே மாதிரி இன்னொருத்தர் தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, வேண்டாதவர்கள் வந்து என்ன இப்படி உடல் இழைச்சி போயிட்ட, ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் நல்ல மனமுடையவர்கள் வந்து நீ 10 வருஷம் இன்னும் வந்து இளமையாக தெரியுற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா, நான் 78 கிலோவிலேருந்து 48 கிலோ 42 கிலோ வரைக்கும் கூட நான் என்னுடைய எடையில் குறைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் வந்து நான் ஒரு 50 கிலோ ஆயிருக்கேன். இந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடல் வந்து சமைச்ச உணவுலேருந்து மாறி இயற்கை உணவுனால் உண்டான ஆரோக்கியமான செல்களை பெறுறது வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடு. அதில் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, போன் டென்சிட்டி, அதாவது நம்மளோட எலும்புகளின் அடர்த்தி வந்து அதிகமாகும். ஊனை உருக்கி உள்ளுயிர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இயற்கை உணவினாலும் தியானத்தினாலும் வந்து என்னென்னா, நம்மளுடைய சதைகளின் எடை குறைந்து நம்மளுடைய எலும்புகள் வந்து டென்சிட்டியோட அடர்த்தி அதிகமாகி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, சும்மா குழந்தைகளுக்கு கூட எலும்பு முறிவு ஏற்படுறதை பார்க்குறோம். ஏன்னா அது வந்து அவங்களோட உடல் உணவு காரணம். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இயற்கை உணவு சாப்பிட்டோன்னா சாதாரணமாக நமக்கு வந்து உயரத்துலேருந்து விழுந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து எலும்பு முறிவெல்லாம் ஏற்படாது. ஏன்னா எலும்பு உடலெல்லாம் வந்து நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும். அதே சமயம் இப்போ விலங்குகள்லாம் வந்து சாதாரணமாக நல்லா அழகாக உருண்டையாக இருக்குது, ஆனால் வந்து மனிதர்களின் எடை மட்டும் ஏன் ரொம்ப குறையுதுன்னு நான் சிந்தித்தது உண்டு. இதுக்கு வந்து என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் வந்து என்னென்னா வந்து
நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணம்னு நினைக்கிறேன். இயற்கை உணவு உண்பவர்கள் கூட வந்து முழு இயற்கை உணவிற்கும் யாரும் மாறுறதில்ல, முழு இயற்கை வாழ்வியல் முறைக்கும் யாரும் மாறுறதில்ல. அதாவது விலங்குகள் வாழும் வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து நிறைய விதங்களில் வந்து மாறுபட்டிருக்கோம். என்னென்னா, பள்ளிக்கு செல்வது, கல்லூரி, பணி, அப்புறம் பவர், ப்ரஸ்டீஜ், மணி, அதாவது அதிகாரத்திற்கு அலைவது, சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு அலையிறது, பணத்திற்கு பின்னால் அலைவது, ஆடை அணிதல், அதுக்கப்புறம் வந்து ஏசி, ஃபேனு, அதுக்கப்புறம் ஒரு ரூம் வந்து க்ளோஸ்டு ரூம்ஸில் வாழ்கிறது, ஃப்ரிட்ஜு, சோஷியல் மீடியா, வாட்டர் ஹீட்டரு, டிவி, அப்புறம் இரவு பணி, அப்புறம் இரவு வந்து வெகு நேரம் விழித்திருந்து நம் கண்களின் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளுதல். அப்போ இயற்கை உணவு சாப்பிட்றது ஒன்று மட்டும்னாலேயே வந்து நமக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்குமானா, அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரி மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஆராய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மன வலிமையும் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கை உணவு உண்பது மட்டும் பார்த்தாது, நமது மன வலிமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குது நம்மளுடைய மன வலிமைக்கு. நம்மளுடைய வளர்ப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரம், நம்ம சார்ந்துள்ள இனத்தின் கலாச்சாரம், சுற்றுப்புற சூழ்நிலை, நாம் உண்ணும் உணவு, நாம் பழகும் நண்பர்கள், நம்மளோட பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் மூலமாக நமக்கு வந்த ஜீன்ஸு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது நம்மளோட உடல் வாகு மற்றும் மன வலிமைக்கு. இது வந்து என்னோட அறிவுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு எட்டின அளவுக்கு நான் வந்து இந்த உடல் எடைக்கு வந்து பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இயற்கை உணவிற்கும் இயற்கை வாழ்வியலுக்கும் செல்வோம், இன்பமாக வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி.